Students, next topic is geocentric model of solar system. What is mean by geo? So geo is the Greek word. So geo means earth அப்படின்னு அர்த்தம். Okay, okay. So இது யார் சொல்றா அப்படின்னா டாலமி, கிளாடியஸ் டாலமி, எ ஃபேமஸ் கிரேசோ ரோமன் அஸ்ட்ரோனமர் சொல்றாரு. So according to geocentric model given by Ptolemy, the earth is the center. Earth is the center of the universe. All planets, stars, including sun, revolving around the earth அப்படின்னு முதல்ல சொன்ன தியரியில Ptolemy சொல்றாரு. எர்த்து தான் யூனிவர்ஸோட சென்டரில் இருக்கு. பிளானட், ஸ்டார்ஸ், சன், ஆல் ஆர் ரிவால்விங் அரவுண்டு த எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் 2 மார்க் ஏரியா. ஸோ ஜியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னா எர்த் இஸ் அட் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். ஆல் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் இன்க்ளூடிங் த சன், மூன் அண்ட் அதர் பிளானட்ஸ் ஆர்பிட் த எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. த டாலமி மாடல் க்ளோஸ்லி மேட்ச்டு வித் த அப்சர்வேஷன் ஆஃப் த ஸ்கை வித் அவர் நேக்கட் ஐ. நம்ம சாதாரண கண்ணில் ஸ்கையை பார்க்கும்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் இந்த தியரி வந்து அப்படியே மேட்ச் பண்ணுது. வெறுங்கண்ணில் பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களும் இந்த தியரியும் கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். But later astronomers found that Ptolemy model successfully explained the motion of the sun and the moon up to a certain level. ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் இவர் சொன்ன விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. The motion of Mars and Jupiter cannot be explained effectively. So மார்ஸோட மோஷன், ஜூபிட்டரோட மோஷனை வந்து இந்த டாலமி மாடல் என்ன பண்ணலை, எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹீலியோசென்ட்ரிக் மாடல், இதை யார் கொடுக்குறானா, நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ் கொடுக்குறாரு. அடுத்து ஜியோசென்ட்ரிக்கு டாலமிக்கு அடுத்தபடியாக கோப்பர்நிக்கஸ் வர்றாரு. ஹீலியோங்கிறது கிரீக் வேர்ட். ஸோ ஹீலியோனா என்னது அப்படின்னா சன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த ஹீலியோ மாடலில் த கோப்பர்நிக்கஸ் என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஹீலியோசென்ட்ரிக் மாடல் வேர் சன் இஸ் அட் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். சன் எப்படி இருக்குது? இப்போ சென்ட்ருக்கு வந்துருச்சு. அண்டு ஆல் த பிளானட், ஸ்டார்ஸ், ஆல் ரிவால்விங் அரவுண்ட் த சன். ஸோ ஹீலியோசென்ட்ரிக் மாடல் மீன்ஸ் சன் இஸ் அட் த சென்டர். ஸோ கரெக்டான ஒரு தியரிக்குள்ளே கோப்பர்நிக்கஸ் கொண்டு வந்துட்டார். இதை அடுத்த 2 மார்க்காக வச்சுக்கலாம். ஹீலியோசென்ட்ரிக் மாடல், சன் வாஸ் கன்சிடர் டு பி அட் த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம் அண்ட் ஆல் பிளானட்ஸ் இன்க்ளூடிங் த எர்த் ஆர்பிட்டட் த சன் இன் சர்க்குலர் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திஸ் மாடல் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்பிளைன் மோஷன் ஆஃப் ஆல் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட். எல்லா ஆப்ஜெக்டுடைய மோஷனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கோப்பர்நிக்கோஸோட மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. அடுத்து யார் யார் என்ன பண்ணுறாங்கங்கிறத ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் சேம் டைமில் கலீலியோ, எ ஃபேமஸ் இட்டாலியன் ஃபிசிஸ்ட், அவர் தான் இந்த டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சார், ஸ்பேசியல் டெலஸ்கோப்பை. ஹி டிஸ்கவர் தட் ஆல் ஆப்ஜெக்ட் க்ளோஸ் டு த எர்த் வேர் ஆக்சலரேட்டட் towards the earth at the same rate. ஏன்னா எர்த்தை சுற்றி கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இருக்குது. அப்போ அந்த எர்த்துக்கு நியரஸ்டாக வரக்கூடிய எல்லா ஆப்ஜெக்டும் எவ்வளோ ஆசலரேஷனில் போகும், அந்த ஜியோட வேல்யூக்கு ஈக்குவலாக ஆசலரேட் ஆகும். ஆல் ஆப்ஜெக்ட் க்ளோஸ் டு எர்த் வேர் ஆசலரேட்டட் டுவோர்ட்ஸ் த எர்த் அட் த சேம் டைம். அடுத்து இந்த சயின்டிஸ்ட்டு ரொம்ப முக்கியமானவர், டைகோ பிராக். அவரோட என்டையர் லைஃப் டைமையும் எதுக்கு யூஸ் பண்ணுறாருனா ரெக்கார்டிங் த பொசிஷன் ஆஃப் த ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட், பிளானட்டரி பொசிஷனை வந்து அவர் நேக்கட் ஐலேயே பார்த்து அதனுடைய ஒவ்வொரு மந்த்தும் அது என்னென்ன பொசிஷனில் ஒவ்வொரு பிளானட்டும் இருக்கும் அப்படிங்கிறத அந்த
டேட்டாவை அவர் லைஃப் டைம் ஃபுல்லாக ரெக்கார்டு பண்ணுறார். அந்த டேட்டாவை அதுக்கப்புறம் வந்த அவரோட ஸ்டூடெண்ட்டு டைகோ பிராகோட ஸ்டூடெண்ட்டு தான் யார், ஜோனஸ் கெப்லர், ரொம்ப முக்கியமான நபர். அப்போ த டேட்டா தேட் ஹீ கம்பைல்டு வேர் அனலைஸ்டு லேட்டர் பை ஹிஸ் அசிஸ்டன்ட் ஜோனஸ் கெப்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட டேட்டாவை அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுறார் அப்படின்னா, டிடெக்ஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன், த பிளானட்டரி மோஷனுக்கு சில லாஸை வந்து அவர் வந்து உருவாக்குறாரு. அந்த லாஸை தான் கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன், வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏரியா. எப்படி நம்ம லாஸ் ஆஃப் மோஷனில் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா, ஆப்ஜெக்டை பற்றி ஸ்டடி பண்ணும்போது. ஸோ ஸ்பேஸ் சயின்ஸில் வந்து இந்த செலஸ்டியல் பாடிஸோட மோஷனை பற்றி படிக்கும்போது அங்கே யார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வர்றாரு, கெப்லர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வர்றாரு. அவர் அதே மாதிரி பிளானட்டுடைய மோஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஹீ ப்ரொபோஸ்டு 3 லாஸ். அந்த 3 லாஸ்க்கு ஜென்ரல் நேம் வந்து கெப்லர்ஸ் லா பிளானட்டரி மோஷன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்ப்போம்.